வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெங்கால் புயல் அதை பற்றி நிறைய நியூஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து மாலத்தீவில் இருக்கேன். நம்ம ஏரியாவில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து டெல்டா பகுதியை சேர்ந்தவன், திருவாரூர் முத்துப்பேட்டையை சேர்ந்தவன். ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சிச்சு ரெண்டு நாளாக அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் ஃபோன் அடித்து கேட்டப்போ வந்து மழை வந்து சும்மா லைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நிலவரப்படி, இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற நிலவரப்படி வந்து நான் லாஸ்ட்டாக நியூஸில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு கடந்த ஒரு 12-13 மணி நேரமாக வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து ஒரே இடத்துல மையம் கொண்டிருந்ததாகவும், இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே சென்னை, அதாவது மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கு இடையே வந்து கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சைடாக வந்து 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சென்னைக்கு வந்து இன்றைக்கி நைட்லேருந்து மழை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வலு இழந்து அதுக்கப்புறமாட்டி புயலாக வந்து மாறும், அதாவது 30ஆம் தேதி தான் வந்து புயலாக மாறி புயல் காற்று வந்து வீசும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பக்கம் இருக்குது. இதே நீங்கள் வந்து இலங்கை சைடு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான மழைப்பொழிவை வந்து கொடுத்துருக்கு, சரியான மழைப்பொழிவை கொடுத்துருக்கு. மட்டக்களப்பு அந்த மாதிரி ஏரியாவிலலாம் நான் இந்த இப்போ நியூஸில் பார்த்தேன், பயங்கரமாக கடல் சீற்றம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ளம் வந்துருச்சு. நிறைய இடத்துல வந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட தற்காலிகமான அவங்களோட அந்த வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம ஏரியாவில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி நம்ம ஏரியாவில் இந்த விவசாயத்தில் போட்ட இந்த சம்பா பயிர்கள், தாளடி பயிர்கள்லாம் வந்து அழுகி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸில் கேள்விப்பட்டுருக்கேன். ரொம்ப சங்கடமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பயமாக ஃபோன் அடித்து கேட்டுட்டு தான் இருக்கோம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அப்படி புயல் இந்த மாதிரி மழை காற்றுலாம் வந்துச்சு அப்படின்னா லயன் கம்பி இதெல்லாம் வந்து அறுந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கட் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அறுந்து விழுந்ததுக்கப்புறம் அது வந்து பல பேர் பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்ல, அதனால் வந்து இதை வந்து செய்யலாம். 30ஆம் தேதி வந்து பயங்கர காற்று மழையும் வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து ஒரு இடத்துல வந்து டிராக்டரில் வந்து வெள்ளம் போய்கிட்டு இருந்துக்கு ரோட்டில், அதை கிராஸ் பண்ணியிருக்காங்க, அடிச்சுக்கிட்டு போய் 3-4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எஃப்எம் சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், அதை வந்து அந்த கிளிப்பை வந்து நான் அதில் போடுறேன். அது வந்து நல்கா எஃப்எம் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து போகும். அவங்க தான் அந்த வீடியோ வந்து கொடுத்தது. அவங்கள்ட்டேருந்து அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சில மதரசா மாணவர்களின் உயிர்களை காவு கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த வாகனத்தில் வருகை தந்த இன்னும் சிலருடைய உயிர்களையும் இந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக காவு கொண்டிருக்கிறார். எல்லாருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. தேங்க்யூ.